தென்னாட்டில் தொன்மையான நகரங்களில் தொண்டை நாட்டைச் சேர்ந்த காஞ்சிக்கு தனி இடம் உள்ளதை அறிய முடிகிறது. பல்லவர்களின் தலைநகராக விளங்கிய காஞ்சிபுரத்துக்கு மிக பழமையான வரலாறு உண்டு என்றால் அது மிகையல்ல. இப்படி பல்வேறு சிறப்புகளுடைய காஞ்சி நகருக்கும் சாக்கிய நாயனாருக்கும் உள்ள தொடர்புகள் இருந்தாலும் சாக்கிய நாயனார் பூர்வீகம் வடநாடு என்று நூல்கள் தெரிவிக்கின்றன. வடநாட்டில் சாக மரங்கள் அடர்ந்த, அதாவது தேக்கு மரங்கள் நிறைந்த வனப்பகுதியுடைய இடத்தில் வாழ்ந்தவர்கள் என்பதாக அறிய முடிகிறது. கோதமர் என்ற முனிவரின் வழியில் தோன்றியவர்கள் எனவும் கூறப்படுகிறது. இதனால் சாக்கியர் என்ற பெயர் அழைக்கப்பட்டுள்ளதாக நூல்கள் தெரிவிக்கின்றன. சாக்கிய நாயனார் மெய்ப்பொருளை அடைய நன்கு ஆராய்ந்தார். அதனால் அன்புடையவராயும் ஒழுகினார். பிறப்பும் இறப்பும் நீண்டு செல்லாது, இப்பிறவியிலேயே அதனை நீக்க வேணும் என்ற கருத்தினை கொண்டு அதன் பொருட்டு தமது ஊரை விட்டு மதில் சூழ்ந்த காஞ்சிபுரம் என்னும் நகரினை அடைந்தார். அங்கு நல்ல உண்மை அறிவு பெறுவதற்குரிய பல வழிகளையும் சாக்கிய நாயனார் நாடினார். அதன்படி சமணத்திலிருந்து விலகி ஈசனை நாட முடிவெடுத்தார். ஒருவர் என் நிலையிலும் நின்றாலும் எவ்வேடங்கள் கொண்டாலும் சிவபெருமானுடைய திருவடிகளை மறவாதிருப்பதே உறுதிப்பொருள் என சாக்கிய நாயனார் கருதினார். சமணம் உட்பட மற்ற சமயங்களின் கருவானது உண்மையான இறையாண்மையை அடைய உதவவில்லை என்பதை அறிந்த நாயனார் சமணத்திலிருந்து விலகி புதிய இறை வாழ்க்கையை மேற்கொண்டார். சிவபெருமானது திருவருள் மூலமாக அழிவில்லாத சைவ நன்னெறியே உண்மை பொருள் என்பதை சாக்கிய நாயனார் அறிந்து கொண்டார். சாக்கிய நாயனாரின் சைவ நெறி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் விதமாக சிவலிங்க வழிபாடு புரிந்தார். உய்வுக்குரிய பொருள் சிவம் என்பதை தனது உள்ளத்தில் நிலை நிறுத்தி இறைவனிடம் தன்னை அர்ப்பணித்தார். அதன்படி சிவபெருமானை மற்றவர்களின் பார்வையில் கல் எறிவது போலவும் உள்ளன்போடு இவரது மனம் மட்டுமேதான் எறிவது கல் அல்ல, அது மலர்கள் என்று இறைவனை வழிபட்டார். இவரது மனதில் இருக்கும் தூய்மையான அன்பையும் பக்தியையும் ஈசன் தெரிந்து கொண்டார். அன்பே சிவமாக விளங்கி காஞ்சிக்கு புகழ் சேர்த்த சாக்கிய நாயனாரின் இறை பக்தி வாழ்வியல் குறித்து நால்வரில் ஒருவரான சுந்தரர் சாக்கிய நாயனார் பற்றி குறிப்பிடுகையில், வார்கொண்ட வன்முளையாள ஒரு உமைபங்கன் சூழலே மறவாது கல்லெறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் என பாடுகிறார். பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் சாக்கிய நாயனார் குறித்து, என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரன் தாள மறவாமை பொருள் என்றே துன்னிய வேடன் தன்னை துறவாதே தூய சிவன் தன்மை மிகு அன்பினால் மறவாமை தலை நிற்பார் என சாக்கிய நாயனாரின் பெருமைகளை சேக்கிழார் எடுத்துரைக்கிறார். சாக்கிய நாயனாரின் சிறப்புகள் பற்றி இனி அடுத்து வரும் 63 பகுதியில் விரிவாக காணலாம்.